ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யம்னா குக்கிங். நான் வந்து முட்டையை வச்சு ஒரு ஆம்லேட் பண்ணி ஒரு கிரேவி பண்ண போகிறேன். ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 5 முட்டையோட மிளகாத்தூளும் சால்ட்டும் போட்டு பீட் பண்ணிவிட்டு அதை ஆம்லேட்டாக போட்டிருக்கேன். இதை நல்ல ஆம்லேட் வந்து நார்மலாக போடுற மாதிரி போட்டுட்டு இது வந்து 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப செவருணெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது கிரேவியில் போட போகிறோம். அதே போல் எவ்வளோ தேவையோ, நாங்கள் 4 பேர் இருந்ததுனால் ஒரு 5 எக் எடுத்திருந்தோம். இது கூட நீங்கள் ஆனியன் கூட போட்டுக்கலாம். நான் போடலை, கிரேவியில் போட போகிறேன்றதுனால. இப்போ எக்கு ஆம்லேட் போட்டுட்டு எல்லா எக்குமே வந்து சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு போட்டுட்டு, இந்த மாதிரி தனியாக நம்ம பிச்சு ஆம்லேட் போட்டுட்டு தனியாக பிச்சு வச்சுக்கணும். இப்போ வந்து கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சோம்பு, பட்டை, லவங்கம் 2, 1 பீஸ் பட்டை, 2 லவங்கம். இது கூட வந்து வெங்காயம் நீட்டாக அரிஞ்சிருக்கேன். வெங்காயம் நல்லா இது கோல்டன் ஃப்ரை வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். ஆனதும் நான் தக்காளி ஒரு 2 தக்காளி வந்து நல்லா அரைச்சிருக்கேன். அப்போ தான் அந்த பேஸ்ட் மாதிரி வரும். குழம்பு வந்து ஒரு கிரேவி நல்ல திக் கிரேவியாக வரும். அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அரைச்சி தனியாக வச்சுருந்தேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், உப்பு. அப்புறம் கூட வந்து குடமிளகாய் ஒரு 1/2 குடமிளகாய் இருந்தது, அது கூடவே நான் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். சில சில சலன் கொதிக்க வரும்போது நெக்ஸ்ட்டாக நம்ம அந்த முட்டையில் அந்த பிச்சு போட்ட முட்டையை வந்து எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா கலரிக்கலாம். ரொம்ப திக் ரொம்ப கெட்டியாக இருக்கு. விட்டுட்டோன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா தண்ணி இழுத்துக்கும், இந்த குழம்பு கிரேவி இழுத்துக்கும். அப்புறம் சப்பாத்திக்கோ என்ன சாப்பிட போகிறோமோ அதுக்கு செட் ஆகாது. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.